பிறர் மனம் புண்படாமல் பேச நாணிகளிடம் வேண்டுகோள் கேட்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நான் விருந்த உபசரிக்க வேண்டும், என்னை நோக்கி வர விருந்த உபசரிக்கிறதுக்கு தகுதியுள்ள விருந்த உபசரிக்க அருட்சின்னு கேட்கணும். பிறகு மாதம் அஞ்சு பேருக்காவது பத்து பேருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கணும். ஆசான்னு கேட்குறோம். நான் இன்னும் பிறர் மனசை புண்பட பேசுகிறேன், பேசி மகிழ்ச்சி அடைகிறேன், அது கொடுமையான எண்ணம், அது அருள் பெறுவதற்கு தடையாக இருக்கும். ஆகவே அது மாதிரி ஒரு பிறர் மனம் புண்படாமல் பேச நீ தான் அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு பிறர் மனம் புண்படாமல் பேசணும். இன்னும் எனக்கு கோபம் அதிகம் வருது, என்ன கொடுமையோ, நான் என்ன பாவம் செய்தேனோ, நீங்களாம் சினமே வராது உங்களுக்கு, நானுக்கு கொடிய பாவி, எதுக்கு எடுத்தாலும் சடைஞ்சிட்டா உடனே உடனே கோபம் முன் கோபம் வருது, அந்த கோபம் என்னை பாவியாக்கிடும், நீ தான் அருள் செய்யு கேட்கணும். இப்படி கேட்டுக்கிட்டே வரணும். சரி, எல்லார்த்த என்ன கேட்கணும்னா, நான் மனைவியை புரிந்து கொண்டு அன்பு காட்ட வேண்டும், மனைவியை புரிந்து அவளுடைய குணப்பண்பு என்ன, அவள் என்ன விரும்புகிறா என்பதை ஆராய்ந்து அவளுக்கு அன்பு காட்ட வேண்டும். அதுக்கு நீ தான் அருள் செய்யு கேட்கணும். சரி, அவன் இவன் அன்பு காட்டுக்கிறான், மனைவி முரண்பட்டிருக்காளே, வரவுக்கு மீறி செலவு செய்கிறா, எதையும் செய்வதும் கட்டுப்பாடு இல்லை, அவளை கட்டுப்படுத்த முடியல, எனக்கு நீ ஒரு உதவி செய்யணும், நான் முன் செய்த பாவம், என் மனைவி முரண்பட்டு இருக்கிறா, வரவுக்கு மீறி செலவு செய்கிறா, ஆடம்பர வாழ்க்கை விரும்புகிறா, எனக்கும் வருவாய் இல்லை, அவரை வந்து திருந்த வேண்டும் அப்படின்னு கேட்டால் அதுக்கும் அருள் செய்வான். சரியா, எல்லார்த்தான் கேட்குறான், எனக்கு பண்புள்ள புத்திரபாக்கி அமைய வேண்டும், நல்லா தகுதியுள்ள பிள்ளையாக இருக்கணும், அழகாகவும் இருக்கணும், நல்ல பிள்ளையை எனக்கு அமைச்சு கொடு அப்படின்னு கேட்குறேன். சரியா, பிறந்துட்டான், தகுதி இல்லாத பிள்ளை பிறந்துட்டான், ஐயா என்ன கேட்கணும், என் பிள்ளைகள் நல்ல பண்புள்ளவனாக ஆக வேண்டும், பண்புள்ளவனாகிறது நீ தான் அருள் செய்யணும், பண்புள்ளவன் இருந்தால் பண்பு இருந்தால் போதும், என் பிள்ளை மற்றவர்கள் பயனுள்ளவனாக வாழ்வான், என் பிள்ளைகள் மற்றவனுக்கு பயனுள்ளாக வாழ பயன் மற்றவர்கள் பயனுள்ளவனாக வாழ அருள் செய்யணும்னு கேட்கணும். இப்படி ஒவ்வொன்றும் கேட்டு வரணும். அப்போ செல்வம் பெருகு கேட்கணும், நாம் அன்பாக நடந்து கொள்ள கேட்கணும், பிறர் மனசு இப்போ தாய் தந்தை இருக்கிறார்கள், அவர்களுக்கு பரிவு காட்ட எனக்கு அருள் செய்ய வேண்டும், அவர் எனக்கு நான் செய்வது அவருக்கு பிடிக்கவில்லை, அவர் செய்வது எனக்கு பிடிக்கவில்லை, என்ன கொனைக்கேட தெரியவில்லை, ஒருவருக்கு புரிந்து கொள்ளாமல் பேசுகிறோம், அதுக்கு நீ தான் அருள் செய்து கேட்கணும். இப்படி ஒவ்வொன்றாக கேட்டு பெறணும். அப்போ தாய் தந்தையிடம் பேசுவது, மனைவியிடம் பேசுவது, பிள்ளைகள் வந்து பிள்ளைகளை கண்டிக்கும் போதும் இனிமையாக பேசி தான் கண்டிக்கணும், கடுமையான வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, அப்படி பேசணும். சரியா, நண்பர் பழகிறார்கள், அவர் கொனைக்கேடு இருக்கலாம், அவர் பண்புள்ளவனாக இருக்கலாம், ஆசானை கேட்குறோம், தகுதியுள்ள நட்பு அமைய அருள் செய்யணும்னு கேட்குறோம். எனக்கு தகுதியுள்ள நட்பாக இருக்க வேண்டும், ஏன்னா நட்பு சிறந்த பாதுகாப்பு நமக்கு, ஆகவே தகுதியுள்ள நட்பு அமைய அருள் செய்ய வேண்டும் கேட்கணும். சரி, தகுதியுள்ள நட்பு அமையலை, முன் செய்த பாவத்தினால ஒரு கொடூரமான ஒரு குணக்கேடு உள்ள அமைஞ்சிக்கிட்டான், எப்பா இவன் என்னிடந்து இவன் இப்படியாக விடுபட வரணும், பகைச்சா பிரச்சனை வரும்போது இருக்குது, என்னை விட்டு இவன் மெதுவாக நழுவி போகணும், நானாக பகைச்சிக்கிட்டா அவனால் இடையூறு வரும்போது தெரியுது, நீ தான் அருள் செய்யணும்னு கேட்கணும். அப்போ அவன் என்ன சிவா, ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.